வெல்கம் டு சர்ச சமையல். இன்னைக்கு எங்க சம்பந்தி வந்திருக்காங்க அரவக்குறிச்சியில இருந்து. இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் காட்டு கம்பு கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி தீட்டி சுத்தம் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அந்த சுத்தம் பண்ண கம்புல நம்ம எப்படி பக்குவமா கம்பு சாதம் செய்யறது, அந்த கம்பு சாதத்துக்கு மேட்சாகிற மாதிரி தோரம் பருப்பு வச்சு ஒரு கூட்டு சாறு செய்யறது எப்படி அப்படிங்கிறது தாங்க இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே சுத்தமாக தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க, உடனுக்குடன் நாங்கள் அனுப்பி வைப்போங்க. இன்னைக்கு வந்து காட்டு கம்பு, இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி காட்டு கம்பு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கா எல்லாருக்கும் வணக்கம். தீட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க காட்டு கம்பு. தீட்டால கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அது உங்களுக்கு எப்படின்னு எப்படி தீட்டுறது அப்படிங்கறத இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அதாவது இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம கம்பு சாதம், கம்பு தோசை இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டா உடல் குளிர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால வந்து அங்க ஊர்ல அரவக்குறிச்சியில கொஞ்சம் கம்பு கிடைக்கும். அங்கதான் நீங்க அரவக்குறிச்சியில வாங்கிட்டு எங்களுக்கும் வந்து தீட்டியே எடுத்துட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் கம்பு இந்த வெயில் காலத்துக்கு. சரி கொஞ்சம் தீட்டாம கொண்டு வாங்கக்கா, நம்ம வியூவர்ஸ்க்காக செஞ்சு காட்டலாம். நிறைய பேருக்கு இந்த கம்பு சுத்தம் பண்ற முறை தெரியாது, அதுக்காக நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க காட்டு கம்பு பாருங்க, இந்த மாதிரி புல்லு புல்லா இருக்கும். நீங்க உருண்டை உருண்டையா இருக்கிற கம்பு வாங்கினா அது வந்து எங்க ஏரியால வந்து காட்டு கம்பு இல்லை, குள்ளங்கம்புன்னு சொல்லுவாங்க, காலேஸ்ரீ கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால நீங்க இந்த இந்த மாதிரி கம்பு கிடைச்சா நீங்க வாங்கி கம்பு சோறெல்லாம் செய்யலாம். இதை எப்படி நம்ம அட்வான்ஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு உடனே நம்ம கம்பு சாதம் எப்படி செய்யலாம், எங்க ஊர்ல எல்லாம் பேச்சு வழக்குல கம்மஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, இந்த கம்மஞ்சோறு எப்படி செய்யலாம் அப்படிங்கறதா. எங்க வீட்டுல எல்லாருக்குமே கம்மஞ்சோறு ரொம்ப பிடிக்கும். கம்மஞ்சோறு இருந்தா போதும், எங்க மாப்பிள்ளையில இருந்து எங்க வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாருமே கம்மஞ்சோறு போட்டுக்குவாங்க. ஈட்டுறத பத்தி இப்ப எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இதுல தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே இங்க புடைச்சிட்டு கம்பு வந்து நம்ம மொத்தமா வாங்கிட்டு வந்து கல்ல அரிச்சு காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சவுரி எப்ப வேணுமோ இதை வாங்கிட்டு வந்து புடைச்சு நல்லா தண்ணியில போட்டு அரிச்சு வடிகட்டி வெள்ள துணி வச்சு நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இத நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மிக்சியில போட்டு தீட்டலாங்க. முந்தி எல்லாம் வந்து உரல்ல போட்டு குத்தி தான் தவிடு எடுப்பாங்க, இப்ப நம்ம மிக்சியில போடலாங்க. இப்ப நாங்க மிக்சியில போய் தவிடு எடுக்கிறது உங்களுக்கு காட்டுறவாங்க. தண்ணி ஊத்தி இருக்காங்க, போதும் போதும் போதும். அவங்க ஆத்தா தாத்தா வந்திருக்காங்க, இன்னொன்னு வீடியோக்குள்ள வேகமா ஒடியா இருந்துருக்காங்க பாக்குறதுக்காக. இதாடா கம்பு சாதம் செய்யறாங்கல்ல அம்மா, அது செய்யறது எங்க வீட்டுல எங்க பொண்ணு தாங்க இந்த கம்பு சாதத்துல எக்ஸ்பர்ட் செய்வாங்க. நீ கம்பு சாதம் சாப்பிடுவீங்களா? பிடிக்குமா? ஏண்டா பிடிக்காதா? சரியா போச்சு போ, இருக்கல சுவையானது கம்பு சாதம்டா. இப்ப அரைச்சிடலாமாக்கா? எவ்வளவு போட்டிருக்கீங்க? அரை கப்பு போட்டிருக்கீங்களா? இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லையா? இது ரெண்டு தடவையா அரைச்சிடலாம். போதும், கம்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்சியை ரொம்ப ஓட விடக்கூடாதுங்க, இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டிருக்கு. இதை புடச்சி எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான். இன்னொரு செட்டையும் அரைச்சிடலாமாக்கா? இப்போ பாருங்க இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம புடச்சி எடுக்க போகிறோம். ஆமாடா, இதை புடச்சிட்டா நம்ம நல்லா காய வச்சு வச்சுக்கணும். எனக்கா உணர வச்சிடணும், உணர வச்சு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு தண்ணி ஊற்றிங்க, நல்லா பெசரி மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா மாவு ஆயிரும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்ப அந்த மாதிரி தேவைப்படுறப்ப போட்டுக்கலாம். பாருங்க டக்குன்னு ஈஸியாக சுத்தம் ஆயிடுச்சு. பாருங்களேன் நமக்கு கம்பு தவிடெல்லாம் நீங்கியாச்சுங்க. இதை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய வாங்கினாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. என்னங்க இப்போ கம்பு எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக செஞ்சு காட்டினாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? ஈஸியான வேலைங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம இந்த வெயில் காலத்தில் அப்ப கம்பு சாதம் செஞ்சுக்கலாம். தோசைக்கும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவோட கன்க்ளூஷனா நான் வந்து கம்பு சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. வாங்க பாக்கலாம், வீடியோக்குள்ள போலாம்.
இப்போ எங்க சம்பந்தி கம்பு சுத்தம் பண்றது பத்தி சொல்லி கொடுத்தாங்க இல்லீங்களா அந்த மாதிரி சுத்தம் பண்ண கம்பு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி பிசறி வெச்சுக்கணும் இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கணும் நம்ம அப்பதான் சாதம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறோம் இன்னைக்கு எங்க மாமா வைஃப் அத்தை தாங்க இந்த சாதம் செய்றாங்க குக்கர்ல தண்ணி வெச்சுக்கறாங்க பக்கத்துல தேவைக்கும் தண்ணி வெச்சிருக்காங்க நம்ம தேவைன்னா தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தூவிக்கணும் ஒருத்தரே போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிட்டு போடணும் இல்லைனா இன்னொருத்தர் கூட ஹெல்ப்புக்கு பக்கத்தில் போடலாங்க அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரேடியாக கொட்டிடக்கூடாது கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிட்டு நம்ம நல்லா திடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மரத்தில் இருக்கும் அந்த மர திடுப்போ அல்லது ஜாரணி வச்சோ நம்ம இந்த மாதிரி கிளறிக்கணுங்க நல்லா கிளறிக்கணும் நீங்கள் அடி கனமான குண்டால் கூட கிளறலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து குக்கரில் தாங்க செய்கிறோம் குக்கரில் செஞ்சுட்டு வெயிட் போடாமல் மூடி போட போகிறோம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி அப்படியே திறந்து வச்சே நல்லா வேக விடணுங்க நல்லா புழுங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி புழுங்க விடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மூடியை போட்டணுங்க இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு கொஞ்சம் அந்த வெந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியே போட்டணுங்க மூடி போட்டு வெயிட்டை போட்டுக்கலாம் ஆனால் வந்து சவுண்டு விட வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் நேரம் டைம் வச்சு நம்ம இறக்கிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் டைம் வச்சு நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கால் மணி நேரம் ஆறினதுக்கப்புறமா அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை நல்லா ஆறும்போது இன்னமுமே கெட்டிப்படும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே பிடிக்காதுங்க நம்ம நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா கொஞ்சம் நேரம் குறைச்சி வச்சு இறக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க தண்ணி நம்ம பக்கத்தில் சூடு தண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்பட்டால் கெட்டியாகிற மாதிரி இருந்தால் நம்ம ஊற்றி கிளறிக்கலாம் இப்போ நாங்கள் வச்ச தண்ணியே வந்து சரியாக இருந்துச்சு அத்தை வந்து கரெக்டான பக்கத்துக்கு இப்போ எனக்கு கிளறிட்டாங்க பாருங்கள் கம்பு சாதம் சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா உருட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ரெண்டு நாளைக்கு வெளியிலேயே வச்சுருந்தா கூட ஒன்றும் ஆகாதுங்க அந்த புளிச்ச தண்ணி குடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டும் ரெண்டு மூணு நாலு நாளைக்கு எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு கூட்டு சாருன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க துவரம்பருப்பு வச்சு அதுதான் செய்ய போகிறோம் அந்த கூட்டு சாருக்கு துவரம்பருப்பு வந்து ஒரு ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டாங்க அதில் சீரக மிளகு தூள் சேர்த்துருக்காங்க நீங்கள் சீரக மிளகும் சேர்த்துக்கலாம் மல்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்காங்க இப்போ இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு மிளகா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் அரைச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த பருப்போடு சேர்த்துடலாம் பருப்பெல்லாம் ஊற வைக்கவே வேண்டாம் சும்மா கழுநீர் பிடிச்சா போதுமானதுங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளியும் போட்டுக்கணும் இந்த மாதிரி அரைச்சி நல்லா நம்ம வந்து கையில் கரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போது இதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சுங்க தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு உப்பு தேவைக்கு போட்டாச்சுங்க இப்போ நம்ம தாளிச்சுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சுங்க கருவேப்பில கொஞ்சமாக போட்டாச்சு அவ்வளோதாங்க இதுக்கு தாளிப்புகளாக அதிகமாக எதுவுமே வேண்டியதில்லை இப்போ இந்த நம்ம கூட்டு சாறு கலக்கி வச்சோம் இல்லைங்களா அது கூட்டி வைக்கிறதுனால தான் அதுக்கு கூட்டு சாருன்னே பேர் வந்துச்சுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக கூட்டி வச்சா கூட்டு சாறு அவ்வளோதான் இதுக்கு வேறு ஒன்றும் தாளிக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லைங்க பாருங்கள் நம்ம தேவையான அளவுக்கு பருப்பு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதிலேயே உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருச்சுங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுமானதுங்க சட்டுன்னு சீக்கிரமாக இந்த கூட்டு சாறு ரெடி ஆயிருங்க கம்பு சாதத்துக்கு சும்மா அருமையாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு வந்து திக்காகவும் இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளோட கமகமா கம்மஞ்சோறு கூட்டு சாறு ரெடிங்க இந்த வெயிலுக்கு சும்மா செமையாக இருக்குங்க அருமையாக இருக்குங்க இந்த சாதம் சூடாக கம்மஞ்சோறு போட்டு இந்த கூட்டு சாறு ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்குங்க இப்போ எங்கள் சம்பந்தி சொல்லி கொடுத்தா இந்த கம்பு சுத்தம் பண்ணுறதும் எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த கம்மஞ்சோறு கூட்டு சாரும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த கூட்டு சாறு கம்மஞ்சோறு அம்மாலாம் அடிக்கடி செய்வாங்க நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் இப்போ தான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தேன் என்னோடய ஸ்டைலில் நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேங்க என்னங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்